13வது லீக் போட்டியில சஞ்சு சாம்சன் தலைமையிலான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் பாப் டூ பிளஸ் தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் இன்னைக்கு எதிர்கொள்றாங்க. மும்பை வான்கடை விளையாட்டரங்கத்துல இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு போட்டி ஆரம்பமாகுது. ராஜஸ்தான் அணி 2 போட்டிகள்ல விளையாடி ரெண்டுலயுமே வின் பண்ணி புள்ளிப்பட்டியல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. பெங்களூர் அணி 2 போட்டிகள்ல விளையாடி 1-0 வெற்றி 1-0 தோல்வியோட புள்ளிப்பட்டியல்ல 7வது இடத்துல இருக்காங்க. வான்கடை விளையாட்டரங்கத்தை பத்தி பாக்கலாம். வான்கடை விளையாட்டரங்கத்தை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கிற்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. இந்த களத்துல நிலவர பனிப்பொழிவு காரணமா 2வது இன்னிங்ஸ்ல பேட்டிங் செய்யற அணிக்கு தான் அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்கு. வான்கடை விளையாட்டரங்கத்துல கடைசியா நடைபெற்ற 10 போட்டிகள்ல முதல்ல பந்து வீசிய அணி 8 போட்டிகள்லயும் முதல்ல பேட்டிங் செஞ்ச அணி 2 போட்டிகள்லயும் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த விளையாட்டரங்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல் இன்னிங்ஸோட சராசரி ஸ்கோர் 157ஆவும் 2வது இன்னிங்ஸோட சராசரி ஸ்கோர் 147ஆவும் இருக்கு. இந்த விளையாட்டரங்கத்துல இதுவரையிலான முடிவுகளின்படி டாஸ் வென்ற அணிதான் ஃபர்ஸ்ட் பந்து வீச்ச தேர்வு செய்ய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரெண்டு டீமும் இதுவரைக்கும் எத்தனை மேட்சஸ்ல நேருக்கு நேர் மோதி இருக்காங்க, யார் யாரு எத்தனை போட்டிகளை வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். ராஜஸ்தான் மற்றும் பெங்களூர் அணிகள் இதுவரைக்கும் 25 போட்டிகள்ல நேருக்கு நேரா மோதி இருக்காங்க. இதுல பெங்களூர் அணி 12 போட்டிகளையும் ராஜஸ்தான் அணி 10 போட்டிகள்லையும் வின் பண்ணி 3 போட்டிகள்ல முடிவு எட்டப்படாமலே இருந்திருக்கு. இப்போ ரெண்டு அணிகளுக்குமான பலம் மற்றும் பலவீனங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த வருஷம் ஐபிஎல் தொடர்ல சஞ்சு சாம்சன் தலைமையிலான ராஜஸ்தான் அணி 2 போட்டிகளையுமே வின் பண்ணி வலுவான அணியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ராஜஸ்தான் அணி இன்னைக்கு போட்டியில எந்தவித மாற்றமுமே இல்லாம அதே பிளேயிங் 11ல களமிறங்க இருக்காங்க. கடந்த போட்டியில மும்பை அணிக்கு எதிரா ஜாஸ் பட்லரோட சூறாவளி சாதத்தனால ராஜஸ்தான் அணி 193 ரன்கள் அப்படிங்கிற இலக்கை நிர்ணயிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பெங்களூர் அணிக்கு எதிரான போட்டியிலையும் ஜாஸ் பட்லர் பவர் பிளேயிங்ல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு போட்டியில தொடக்க வீரர்களா ஜாஸ் பட்லர், யஷஸ்வி ஜெய்ஸ்வால் களமிறங்க இருக்காங்க. தேவ்தத் படிக்கல், ரியான் ஃபராக் கடந்த 2 போட்டிகள்ல பெரிய அளவுல தங்களோட பேட்டிங் திறமையை வெளிப்படுத்த தவறிய நிலையில இன்னைக்கு போட்டியில தங்களோட திறமையை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மிடில் ஆர்டர்ல சஞ்சு சாம்சன், சிம்ரன் ஹெட்மயர் ஆகியோர் ராஜஸ்தான் அணிக்கு ரன் மெஷினா செயல்பட்டு இருக்காங்க. பந்து வீச்சுல மும்பைக்கு எதிரான போட்டியில இளம் வீரரான நவ்தீப் சைனி, யுகேந்திர சாகல் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அணிக்கு தொடர்ந்து நம்பிக்கை நட்சத்திரங்களா திகழ்ந்துட்டு இருக்காங்க. இதே கூட்டணி இன்னைக்கு போட்டியிலையுமே பிரகாசிக்க வாய்ப்புகள் இருக்கு. ட்ரெண்ட் போல்ட் பிரசித் கிருஷ்ணா ஆகியோர் பெங்களூர் அணிக்கு எதிரான போட்டியில பொறுப்போட விளையாடினா மட்டும்தான் அடுத்த போட்டிகள்ல பிளேயிங் லெவல்ல இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ராஜஸ்தான் அணி முதல் 2 போட்டிகளிலுமே 190 ரன்களுக்கு குறையாம அடிச்சதால இன்னைக்கு போட்டியிலுமே முதல்ல பேட்டிங் செய்யற பட்சத்துல 186ல இருந்து 208 ரன்கள் வரைக்கும் கண்டிப்பா அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. இந்த ஐபிஎல் தொடர்ல புது கேப்டனா பாப் டூ பிளஸ் தலைமையிலான பெங்களூர் அணி சிறப்பான தொடக்கத்தையே அமைச்சிருக்காங்க. 2 போட்டிகள்ல விளையாடி 1-0 வின் பண்ணி 1-0 தோல்வி அடைஞ்சாலுமே அந்த அணி பேட்டிங் மற்றும் பவுலிங்ல ரொம்பவே திறமையான வீரர்களை வச்சிருக்காங்க. இன்னைக்கு போட்டியில பெங்களூர் அணி ஒரு மாற்றத்தோட களமிறங்க காத்திருக்காங்க. அந்த அணியில ஷெஃபன் ரூதர்ஃபோர்டுக்கு பதிலா கிளென் மேக்ஸ்வெல் களமிறங்க இருக்காரு. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரரான கிளென் மேக்ஸ்வெல் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வினிராமன கடந்த 1ஆம் தேதி திருமணம் செய்த நிலையில இப்போ திரும்பவும் அணிக்கு திரும்பி இருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். தொடக்க வீரர்களா பாப் டூ பிளஸ் அனுஜ் ராவத் களமிறங்க இருக்காங்க. மிடில் ஆர்டர்ல விராட் கோலி, டேவிட் வில்லி அப்படின்னு அதிரடி ஆட்டக்காரர்கள் அணியோட ரன்களை சீரான வேகத்துல கொண்டு செல்ல பக்கபலமா இருப்பாங்க. டெத் ஓவர்கள கிளென் மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக், சுபாஷ் அகமதுன்னு ஆக்ரோஷ ஆட்டக்காரர்கள் இருக்கிறதுனால பெங்களூர் அணி பலம் வாய்ந்ததாவே இருக்கு. பேட்டிங்கை தாண்டி பவுலிங்லயுமே முகமது சிராஜ், வனித் ஹசரங்கா, ஹர்சல் பட்டேல்னு மிரட்டலான பவுலர்கள் இருக்கிறதுனால ராஜஸ்தான் அணிக்கு எதிராக சிறப்பா செயல்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆல்ரவுண்டரான கிளென் மேக்ஸ்வெல் அணிக்கு திரும்பி இருக்கிறதுனால இன்னைக்கு போட்டியில பெங்களூர் அணி வெற்றி பெற உத்வேகத்தோட களமிறங்குவாங்க. நெக்ஸ்ட் வெற்றி கணிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். இந்த வருஷம் ஐபிஎல் தொடர்ல ராஜஸ்தான் மற்றும் பெங்களூர் அணிகள் 200க்கு மேற்பட்ட ரன்களை சேஸ் பண்ணி வின் பண்ணி இருக்கிறதுனால இன்னைக்கு போட்டியிலையும் அதிரடி ஆட்டத்திற்கு பஞ்சமே இருக்காது. ரெண்டு அணிகளிலுமே வலுவான தொடக்க மற்றும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் இருந்தாலுமே இன்னைக்கு போட்டியில சேசிங் பண்ற அணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. பெங்களூர் அணியை விட ராஜஸ்தான் அணியோட பந்து வீச்சு சிறப்பா இருக்கிறதுனால இன்னைக்கு போட்டியில ராஜஸ்தான் அணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்க மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் பிளேயிங் 11 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கான ப்ரெடிக்ஷன் பிளேயிங் 11 யார் யாரு அப்படின்னு பார்க்கலாம். ஜாஸ் பட்லர், யஷஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், தேவ்தத் படிக்கல், சிம்ரன் ஹெட்மயர், ரியான் ஃபராக், ரவிச்சந்திரன் அஸ்வின், நவ்தீப் சைனி, ட்ரெண்ட் போல்ட், யுகேந்திர சாகல் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. நெக்ஸ்ட் ராயல்
சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கான பிரெடிக்ஷன் பிளேயிங் 11 யார் யாரு அப்படிங்கறத பாக்கலாம். பாப் டூ பிளஸ் அனுஜ் ராபர்ட், விராட் கோலி, தினேஷ் கார்த்திக், கிளென் மேக்ஸ்வெல், சுபாஷ் அகமது, வனித் ஹசரங்கா, டேவிட் வில்லி, ஹர்சல் பட்டேல், ஆகாஷ் தீப் அண்ட் முகமது சிராஜ். இவங்களா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கான பிரெடிக்ஷன் பிளேயிங் 11. இது இன்னைக்கு மேட்சுக்கான ப்ரிவியூ மட்டும்தான். மேட்ச் முடிஞ்சோடே ரிவ்யூவும் போடுறோம், அதையும் மறக்காம பாத்துருங்க. அண்ட் உங்களுடைய பிரெடிக்ஷன் பிளேயிங் 11 யார் யாரு, ரெண்டு அணிக்குமான பலம் மற்றும் பலவீனங்கள் என்னென்ன அப்படிங்கறதுல கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஐபிஎல் பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் TN மீடியா 24 உடன்.